ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஏசி சர்வீஸுக்கும் லேடருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லேடர் இருந்தால் மட்டும்தான் ஏசி சர்வீஸ் நல்லா பண்ண முடியும். ஏசி பேனல் கட்டுவதற்கு ஹைட்டு தேவை, அதுக்கு லேடர் தேவை. ஏசி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுவாங்க, ஸோ அது பண்ணுறதுக்கு பேக் மாட்டி வந்து க்ளீன் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கு வந்து லேடர் இருந்தால் தான் பண்ண முடியும். லேடர் வச்சு இந்த மாதிரி பேக்கை வந்து ஃபோர் ஃபைட்டாக மாட்டி கீழே ஒரு பக்கெட் வைப்பாங்க, அதில் தான் வந்து க்ளீன் பண்ணுற அளவுக்கு தண்ணி எல்லாமே அதில் வரும். ஏசி கிளீனிங்கில் பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து பண்ணணும், அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக நின்று வந்து சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த சர்வீஸ் முழுமடையும், இல்லைனா வேஸ்ட். ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு கிளீனிங் முக்கியமோ அந்த அளவுக்கு லேடரும் முக்கியம். லேடர் இல்லாமல் எந்த ஒரு ஒர்க்கையும் நம்மளால் வந்து செய்யவே முடியாது. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஏசி இன்டோரில் வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து மினிமம் ஒரு 3 hours, 4 hours, 2 hours கூட ஆகும். ஸோ இது இந்த இடைப்பட்ட நேரத்தில் லேடர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக ஃபோர் ஃபைட்டர் இன்னும் பண்ண முடியும், இல்லைனா அந்த ஃபால்ட்டு திரும்ப திரும்ப வரும். அதுக்கு தேவை கண்டிப்பாக லேடர். லேடர் இல்லைனா கிளைண்ட்டு சொல்கிற ஒரே வார்த்தை, போன தடவை வந்தவங்க இப்படி தாங்க பண்ணாங்க, என் ஸ்டூல் வச்சு தான் பண்ணாங்க, அவங்களும் அப்படி தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் கொடுவாங்க, அது முற்றிலும் தவறு. லேடர் மேலே நின்றுட்டு ப்ளோயரில் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கோம், எதுக்காகனா 360 பெயிண்டிங் பண்ணுறதுக்காக அதில் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஈஸி போர்டு ப்ராப்ளம் பார்க்கணுன்னா லேடர் தேவை. 360 பெயிண்டிங் பண்ணனா லேடர் தேவை. ஒரு காயில் பொடிச்சு கேஸ் லீக் ஆகுது அப்படின்னா அந்த கேஸை வந்து அடைக்கணும்னா அதுக்கும் லேடர் தேவை. லேடர் 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 கண்டிப்பாக தேவை. எதனால் இவ்வளோ அழுத்தமாக நான் லேடர் சொல்கிறேன்னா, லேடர் இல்லாமல் ஏசி சர்வீஸ் மெக்கானிக் எல்லாமே வந்து கஷ்டப்படுறாங்க. அப்படி லேடர் இல்லைன்னா நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா வந்து வாடகை எடுத்து கொடுங்க. ஏன்னா அவங்களால ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து லேடர் தூக்கிட்டு போக முடியாது. சம்மர் டைமில் இது முக்கியமாக தேவை, அதனால் வந்து லேடர் வந்து நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். ப்ளோயரை வச்சு நல்லா ஹீட் பண்ணியாச்சு, ஹீட் பண்ண பிறகு 360 பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவுட்டோர் போயிட்டு வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணுவாங்க. அவுட்டோரை வந்து க்ளீன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து இன்டோரில் வந்து 360 பெயிண்டிங் பண்ணுவாங்க, இல்லை 360 பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் அவுட்டோர் க்ளீன் பண்ணலாம். பட் ஆனால் 360 பெயிண்டிங் வந்து மறைச்ச பிறகு 6 hours வந்து ஏசியை வந்து ஆன் பண்ணக்கூடாது. அப்படியா ஆன் பண்ணிங்கன்னா அது அடிக்கிறதே வேஸ்ட். லேடர் வந்து எவ்வளோ ஹைட்டு தேவை அப்படின்னா 5 feet கட்டாயம் தேவை. 5 feet ஒரு 4 feet அந்த மாதிரி தானே ஓகே, அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது தேவையில்லை, வேஸ்ட்டு தான். இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிறது வந்து 360 பெயிண்டிங். 360 பெயிண்டிங் எதுக்காக பண்ணுறாங்கன்னா அந்த லேயரில் வந்து துரு பிடிச்சிட்டு வேஸ்ட்டாக போகும், ஸோ அதுக்காக வந்து அது பண்ணிகிட்ருக்காங்க. அது பண்ணுறது நல்லதாக கொஞ்சம் லைஃப் வரும் அப்படின்றதுக்காக. ஏசி சர்வீஸ் மேனை வந்து ஃபீல் பண்ணுறது வந்து இந்த லேடர் இல்லாமல் அவங்க பண்ண முடியல, கரெக்டாக பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் கிளைண்ட்டை வந்து தர ஸ்டூல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிரிப்பாக வரும், அந்தளவு தான் தருவாங்க. சின்னதாக ஒரு ஸ்டூல் ஒன்று கொடுத்துட்டு இதில் தாங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடறாங்க. லாஸ் அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப ஃபீலாக இருக்குது. தயவுசெய்து நீங்கள் வந்து லேடர் வந்து ஒரு 5 feet கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சில வீட்டில் கிளைண்ட் கொடுக்குற லேடர் இது தான், இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. தயவுசெய்து தப்பு பண்ணாது.